நம்ம குடும்பத்துக்கோசரம் தான் ராஜ்யத்தோட தண்ணு முடிச்சு வண்டி வாட்டிக்கிறான். சிறிய தவறு நடந்தா 7 லட்சம் ரூபாய் அபராதமா. 10 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்கிற வயதுகளுக்கு 10 ஆண்டு என் கொண்டாடி புள்ளைகளுக்கு போருமா? மாநில அரசு போருமா? ஒரு அரசியல்வாதி கூட கார்ல போறாங்க, அவங்க ஒரு டிரைவரா போறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு ஓட்டருக்கு வந்து விபத்து ஏற்படுதுன்னா அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்க முடியுமா? இது என்ன ஒரு மத்திய அரசு கொடுத்துருக்க சட்டம்? ஒரு மத்திய அரசு வந்து இந்த மாதிரிதான் ஒரு சட்டம் கொடுக்குமா? ஒரு அரசியல்வாதி போறாரு, ஒரு மத்திய அரசு அவர் அமைச்சாவே போறாரு, ரோட்ல கார் ஓட்டிட்டு போறாரு, அவருக்கு வந்து இந்த சட்டத்தை கொடுத்தா ஒரு விபத்து ஏற்படுத்திட்டா எதிர்பாராம அவரு 10 வருஷம் ஜெயிலில் போட முடியுமா? சொல்லுங்க, 10 வருஷம் ஜெயிலில் போட முடியுமா? 7 லட்சம் ரூபா அவருக்கு அபராதம் கொடுக்குமா? அப்போ ஒரு சாதாரண ஒரு ஓட்டுநர் இரவு பகல கண்முடிச்சு ஓட்டுநருக்கு அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பீங்க? ஏன் அவங்க வந்து ஒரு விபத்து நடக்கிற போதே நம்மளை அந்த பைப்பிட்டு ஓடுறதுல போறாங்க? ஆனா வந்து காவல்துறையை வந்து காசு இது எப்படி ரோட்ல போற ஒவ்வொரு மாநிலத்திலயும் எல்லா ஆர்டிஓவும் 500 ரூபாய் 700 ரூபாய் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்குறான். அவங்களுக்கு எல்லாம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை போட போறீங்க? இந்த சாதாரண ஒரு அப்பாவி ஓட்டுநர்களுக்கு 7 வருஷம் அதாவது 10 வருஷம் சிறை தண்டனை, 7 லட்சம் ரூபாய் அபராதம்ன்றீங்களே. லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்களே ஆர்டிஓல பாட்டு பாட்டு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு எத்தனை லட்சம் ரூபாய் பயன் கொடுக்குறீங்க? எத்தனை சிறை தண்டனை எத்தனை கொடுத்து போறீங்க? இதை கேட்க யாரும் இல்ல. வரிப்பறி கொள்ளையில எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு யாரு யாரு வந்து காப்பாத்த போறீங்க? கொப்பூர்காட்டுல எவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்க, அந்த ஓட்டுநருக்கு என்ன உதவிக்காரம் கொடுத்தீங்க? சாதாரணமா ஒரு ஓட்டுநர் இரவு பகல ஓட்டுற ஓட்டுநருக்கு இந்த மாதிரி ஒரு விதினா நாங்க எங்க போறது? என் வயிற்று அடிச்சா அதான் வந்து இதை கேட்டு